ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. அதை பத்தி நாம எப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்று களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா 87 ரன்களும் சிக்கர் தவான் 66 ரன்களும் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். அதன் பின்னர் கேப்டன் விராட் கோலி 43 ரன்களும் ராய்டு 47 ரன்களும் அடித்தனர். பின்னர் கடைசி கட்டத்தில் மகேந்திர சிங் தோனி 33 பந்துகளில் 48 ரன்களும் கேதார் ஜாதவ் 10 பந்துகளில் 22 ரன்களும் எடுத்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதில் நியூசிலாந்து தரப்பில் ட்ரென் போல்ட் 2 விக்கெட்டுகளும் லாக்கி ஃபர்கசன் 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 324 ரன்களை குவித்தது. பின்னர் 325 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி வீரர்கள் இந்திய பந்து வீச்சியை தாக்குப்பிடிக்க முடியாமல் விரைவில் ஆற்றம் இழந்தனர். அந்த அணியின் பவுலரான பிரேஸ்வல் மட்டும் 57 ரன்களை 46 பந்துகளில் குவித்தார். அவர் 5 ஃபோர் மற்றும் 3 சிக்ஸ்களை விளாசினார். வேறு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சிறப்பாக செயல்படாத நிலையில் அந்த அணியானது இந்திய பந்து வீச்சியை தாக்குப்பிடிக்க முடியாமல் 234 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இதன் மூலமாக இந்திய அணியானது 90 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்திய அணி சார்பாக குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளும், சஹால் 2 விக்கெட்டும், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளும், கேதவ் ஜாதவ் மற்றும் ஷமி தலா 1 விக்கெட்டிலும் கைப்பற்றியுள்ளனர். இதன் மூலமாக 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணியானது 2-0 என்ற நிலையில் முன்னிலை வகிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.